வணக்கம், நான் உங்கள் இமானுவேல். இன்றைக்கு தேதி 10/3/2021, அதாவது மார்ச் மாதம் 10ஆம் நாள் 2021 இப்பொழுது நேரம் 8:50 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்கள் என்னிடம் இருக்கிறது. அவற்றை அடிப்படையாக கொண்டு தான் தற்சமயம் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களையும், மேலும் அந்த மழை மேகங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக சில விஷயங்களையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், அதாவது இந்த ரேடார் படமானது இன்று இரவு 8:35 பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம், அவற்றை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே குறிப்பாக இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே, தேனி மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாது, தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்துடைய தென்மேற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தேனி வத்தலகுண்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் மேகமலை, ராஜபாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளின் அநேக இடங்கள் என பல்வேறு இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். தென்காசி மாவட்டத்திலும் நீண்ட நேரமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு தகவலை இதற்கு முந்தைய குரல் பதிவின் வாயிலாகவும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். மாலை நேரத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா புளியங்குடி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயமும் பார்த்தீர்களேயானால் கடையநல்லூர், புளியங்குடி, வாசுதேவநல்லூர், சிவகிரி, அதே போல் தலவாய்ப்புரம், ராஜபாளையம் இந்த சாலையில் பரவலாகவே பார்த்தீர்களேயானால் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதாவது தென்காசி முதல் ராஜபாளையம் வரை இடையிலான அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். முன்பு இருந்ததைப் போல ஒரு தீவிரமான மழை மேகம் அந்த புளியங்குடி, வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் பதிவாகி கொண்டு இல்லாவிட்டாலும் தற்சமயமும் அங்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கடையநல்லூர், தென்காசி, புளியங்குடி, வாசுதேவநல்லூர், சிவகிரி, தலவாய்ப்புரம், அதே போல் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக்கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை தவிர்த்து ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸ்ரீவல்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேகமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது நான் முன்பாகவே தெரிவித்திருந்தது தான். கடந்த குரல் பதிவில் கூட நண்பர் ஒருவர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தார், வாட்ராப் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாகுமா என்பதை போல என்னிடம் கேள்வியை கேட்டிருந்தார். காத்திருங்கள், பதிவாகும் என்று அவருக்கு நான் என்னுடைய பதிலை வழங்கியிருந்தேன். இப்பொழுது அவருக்கு அந்த பதிலுக்கான விடை கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். வாட்ராப் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு 8:05, 8:10 வாட்ராப் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக தீவிரமான மழை மேகங்களை பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயம் ஓரளவு குறிப்பிட்டு கூறும்படியான அளவு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸ்ரீவல்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வருசநாடு, சின்னமன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள், தேனி நகர பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகள், ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், இந்த பகுதிகளை எல்லாம் நான் பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே குறிப்பிட்டிருந்தேன். இன்று அடுத்த 24 மழை வாய்ப்புகள் இந்த இடங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது என்பது தொடர்பாக நம் எதிர்பார்த்ததை போன்றுதான் நிகழ்ந்திருக்கிறது. தேனி மாவட்டத்தில் பரவலாக மழை மேகங்கள் பல்வேறு இடங்களிலும் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது மிக வலுவான மழை மேகங்கள் எந்தெந்த இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்து விடுகிறேன். மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான ஏழுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நேரமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்சமயம் ஏழுமலை மற்றும் ஆண்டிப்பட்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய சில பகுதிகளில் மிக மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு சூழல்தான் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் விருவீடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஏழுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். அது நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவலாக தான் இருக்கும்.
உசிலம்பட்டி வத்தலகுண்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் தொடர இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் தொடரும். அதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். இதே போன்ற ஒரு சூழல்கள் தான் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் நிலவ இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளிலும் இதே சூழல்கள் தான் தொடரும். அதை மீண்டும் மீண்டும் ஒருமுறை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் தேனி மாவட்டத்தில் மழை பதிவாகும் என்பதை போல நாம் உறுதியாக நம்பலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. அந்தியூர் சுற்று வட்டார பகுதிகள், அம்மாபாளையம் சுற்று வட்டார பகுதிகள், குங்கலூர் சுற்று வட்டார பகுதிகள், சென்னாம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், அதேபோல் வெள்ளி திருப்பூர் சுற்று வட்டார பகுதிகள். இது அந்தியூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமிய பகுதி, திருப்பூர் மாவட்ட பகுதி கிடையாது. அந்தியூர் அருகில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய வெள்ளி திருப்பூருங்கிறது ஒரு கிராமிய பகுதி, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. ஸோ அங்கேயும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அம்மாபாளையம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மழை மேகங்களானது மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு நோக்கி நகரும். ஆகையினால உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. திருச்சி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் முன்னதாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. மாலை நேரத்தில் பரவலாக இது தொடர்பாக நான் பதிவு செய்திருந்தேன். தற்சமயம் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை எருமப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இருப்பீர்கள். நம்முடைய முகநூல் பக்கத்தை பின்தொடரக்கூடிய எருமப்பட்டி, அதாவது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியை சார்ந்த ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் நீண்ட காலமாக நம்முடைய முகநூல் பக்கத்தை பின்தொடர்ந்து கொண்டிருப்பவர். ஒரு 2-3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நம்முடைய பக்கத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக அங்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்கள் தெரியும். அவர் நிச்சயமாக அவர் பதிவிடுவார். எருமப்பட்டி, பவித்ரம், அதன் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அரியூர் நாடு சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய இடங்களில். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதில் நம்ம குறிப்பிட்டு கூறணும்னாக்கா வேட்டவளம், ஆவூர் அருகில் சிறிய அளவிலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களை தான். இதுதான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அந்த இடங்கள் தான் இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மிக சிறப்பாக அந்த இடங்களில் தொடர்ச்சியாக காற்று குவிந்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த இடங்களில் மழை தொடரும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தேனி மாவட்டத்தில் மழை தொடர இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல கூறினீர்களே. கோவை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் அது என்னவாயிற்று என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைப்பீர்களே. ஆனால் காத்திருங்கள், இன்னும் சில மணி நேரங்கள் காத்திருங்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்த குரல் பதிவில் இது தொடர்பான வேறு பல விஷயங்களையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு அடுத்த சில மணி நேரங்கள் என்பது நான் கூறியிருந்ததைப் போலவே தேனி மாவட்ட பகுதிகள், விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகள், அதே போல் நம்முடைய தென்காசி மாவட்ட பகுதிகளுக்கு தான் மிக மிக சாதகமாக இருக்கப் போகிறது. தொடர்ச்சியாக ஒரு சிறப்பான மழையாக அந்த இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதே போன்ற காலகட்டத்தில் இந்த மழையை அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. இதே போன்ற காலங்களில் மழை பதிவாகுவது என்பதை அறிந்து இந்த அளவிற்கு மழை பதிவாகும் பொழுது அதனை நாம் வரவேற்றுக்கொள்வது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் என்று தான் கூற வேண்டும். அவ்வளோதான் தோழர்களே. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவ்வளோதான் தோழர்களை. மீண்டும் இரவு நேரத்தில் நிகழ்நேர தகவல்கள் மற்றும் அடுத்த சில மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.